வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி அன்றைக்கி நாம் சுகியம் செய்வோம் எல்லாருமே. அது வந்து நம்ம வீட்டில் உள்ள இட்லி மாவை வச்சு எவ்வளவு ஈஸியாக செய்ய போகிறோன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சுகியம் செய்கிறதுக்கு இது மாதிரி கடலை பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது சுண்டல் எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கணும், முழுசாக இருக்கணும், அதே சமயம் வெந்திருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும், குழைவாக வேக வைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கடலை பருப்பை இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து தண்ணி சேர்க்காத இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுத்தது வெல்லம் பாக்கு காய்ச்சிடலாம். 200 கிராம் கடலை பருப்புக்கு இதே மாதிரி 200 கிராம் அளவில் வெல்லம் எடுத்துக்கணும். அதாவது கப்பில் அளந்தீங்கன்னா 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம். அதை இதில் நம்ம சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது வந்து நம்ம பாகுவாக ரெடி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இப்போ நம்ம டைரெக்டாக வெல்லம் சேர்த்தோம்னா அதில் சின்ன சின்ன தூசி கல்லுலாம் இருக்கும், அது நமக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடும். அதனால தான் நம்ம இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். இந்த மாதிரி வெல்லத்தை கொதிக்க வைக்கும்போது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து இது மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்க்கறதுனால வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது, ரொம்ப நேரம் இருக்கும், நல்லா வச்சிருந்து சாப்பிட்லாம். நல்லா கருகிடாத பார்த்துக்கணும், அதே சமயம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அந்த ஈரத்தன்மை முழுசாக போயிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளப்பாக இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலை பருப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம சுருண்டு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிக்காத பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிப்பு சுவை வந்து 1 சுத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு, அதனால் ஒரே அளவில் எடுத்துக்கணும். இப்போ நல்லா இது மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ இதை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சு உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு, எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரே ஷேப்பில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து மேல் மாவு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். ஈஸியாக செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இட்லி மாவில் செஞ்சு காட்டுறேன். நல்லா கொஞ்சமாக அப்படி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுழியம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து 1/4 பாகத்துக்கு நல்லா காய்ச்சல் ஆகிடுச்சு. இப்போ அதை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து மாவில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது மாதிரி ஸ்பூன் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா அழகாக சுற்றிலும் அப்ளை ஆகணும். நம்ம போடுற மாவு வந்து சுற்றிலும் சேரணும். நல்லா இது மாதிரி ஸ்பூனில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எடுத்து போட்டால் நல்லா கரெக்டாக வரும். நல்லா எண்ணெயை கொஞ்சம் அப்படியே மேலே எடுத்து விட்டா மேல் போர்ஷனும் நல்லா வெந்துடும். நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். இந்த மாதிரி இட்லி மாவில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம தீபாவளி அன்னைக்கு காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இட்லி மாவில் நம்ம சுடியம் செஞ்சால் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம தீபாவளிக்கு எப்படியும் இட்லி மாவு அரைப்போம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் செஞ்சால் தான் இது மாதிரி நல்லா வெள்ளையாகவும் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே அருமையாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல வெள்ளை நிறத்தில். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.